விவசாயிகளிடமிருந்து கோதுமை கொள்முதல் நடவடிக்கைகள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் உலக அளவில் கோதுமையின் தேவை அதிகரித்ததாலும் உள்நாட்டில் கோதுமை பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் கோதுமை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க கோதுமை கொள்முதல் செய்வது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்துள்ளாா் உக்ரேன் ரஷ்யா போரால் பல்வேறு நாடுகளில் உணவு பற்றாக்குறை அபாயம் நிலவுகிறது இதனால் அண்டை நாடுகளின் தேவைக்காக இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இருப்பினும் உள்நாட்டு நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள மத்திய அரசு உள்நாட்டில் கோதுமையின் விலையை கட்டுப்படுத்தவும் வர்த்தகத்தை முறைப்படுத்தவும் கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது மேலும் கோதுமை கொள்முதல் பருவத்தை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடருமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்திய உணவுக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது